அனைவருக்கும் வணக்கம். லவ் பண்ணுறதுல கூட போலியாக இருக்கிறாரே, இதில் கூடவா கண்டென்ட் பார்ப்பாரு அப்படின்னு பாலாஜியை கிழிச்சு தொங்க விட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க நம்ம நெட்டசன்கள். வழக்கமாக பிக்பாஸ் வீட்டில் காதல் என்ற பேச்சு அடிபட்டுட்டே தாங்க இருக்கும். அது இயல்பு தான். சம்மந்தப்பட்டவர்கள் முன்ன பின்ன பார்த்துக்கிறாங்களோ இல்லையோ தெரியாது. அந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிற சூழ்நிலை அப்படி தான் இருக்கும். ஒரே இடத்துல ஒவ்வொருத்தரையும் சான்று இருக்கிறதுனாலையும் என்னவோ அந்த சூழல் காதலுக்கு ஏற்ற ஒரு இடமாக மாறிடுது. அந்த வகையில் ஒவ்வொரு சீசன்லேயும் லவ் ஜோடி யார் அப்படின்ற எதிர்பார்ப்பு ஏற்படுக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் பெரும் அளவு ஒரு தாக்கத்தை ரசிகர்களிடையில் கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கவின் லாஸ்லியா தான். இது போன்ற காதலருக்கென பிக்பாஸ் வீட்டில் ஒரு ஸ்பெஷலான இடமும் கூட இருக்குது. இந்த முறை அந்த வகையில் ஒரு ஜோடி சிக்கிச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி சிவானி ஜோடி தான். காதலில் விழுந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு தெரியாமலேயே குத்துமதிப்பாக நகர்ந்துட்டுருக்குது இது வரைக்கும். அதிலும் சிவானி மடியில் பாலாஜி படுத்துக்கிறதும் அவங்களுக்கு சிவானி மசாஜ் செஞ்சு விடுறதோ ஸ்பூனில் சாப்பாடு ஊட்டி விடுறதோ என படு சின்சியராக போயிட்டுருக்குது. எந்த நேரமும் பாலாஜி ஒட்டிக்கிட்டே இருக்கிற நம்ம சிவானி இந்த மாதிரி நடவடிக்கையை மற்ற போட்டியாளர்கள் பார்த்தாலும் கூட கண்டுக்காத மாதிரி தான் இருக்கிறாங்க. ஆனால் சிவானி அளவுக்கு பாலாஜி இல்லை அப்படின்றது நமக்கே தெரியுது. டைம் பாஸ்க்காக மட்டும் இல்லாமல் கண்டென்ட் தருவதற்காகவே சிவானி கிட்ட பழகிறது போல அவங்க இருக்கிறது பொதுவான ஒரு பார்வையாகவே இருக்குது. அது மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கிற மற்ற ஆண் போட்டியாளர்களை விட சமிக்தா, சுஜி, சனம், அனிதா அப்படின்னு இவங்க எல்லாருக்கிட்டேருந்தான் போட்டியாளர்கள்கிட்ட மட்டும்தான் நம்ம பாலா ரொம்பவே சுற்றி சுற்றி வந்துட்டுருக்கிறாரு. இதனிடையே ஓவர் டோஸாக போகிறது யார்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சுச்சித்ரா கிட்ட தான். பாலாஜி சும்மா இருந்தாலுமே சுச்சி வந்து விடுறதே கிடையாது. பாலாஜியை கட்டுப்பிடிக்கிறதும் முத்தம் தரதும் வேற லெவலில் போயிட்டுருக்கு. இதை பார்த்த ரம்யா பாண்டியன் உட்பட பல ரசிகர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா லவ் பண்ணுறதுல கூட போலியாக இருக்காரே, இதில் கூடவா கண்டென்ட் பார்ப்பார் அப்படின்னு ஆளுக்கு ஒரு பக்கம் காதல் அப்படின்னு பேசிட்டு கண்டென்ட் கொடுக்கறதுலையே குறியாக இருக்கிறாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம சிவானியை பார்த்தா மட்டும் ரொம்பவே பாவமாக இருக்குது அப்படின்னு ரசிகர்கள் கமெண்ட் பதிவிட்டு வந்துட்டுருக்கிறாங்க. நம்ம சிவானியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி காதல் அப்படின்னு வரும்போது அவங்க சின்சியராக இருக்காங்களா இல்லையான்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள்.